வணக்கம். டான் செய்திகள். நாட்டு மக்கள் வீதிக்கு இறங்கி போராடும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரட்ன தெரிவித்துள்ளார். ஆசிரியர் துறைக்கு ஏன் வந்தோம் என்று நினைக்கும் அளவுக்கு ஆசிரியர்கள் தள்ளப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்தளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனதாவட்ட மத்திவாரண இத்திஹாசையே வரதிச்ச விஷாலம தனக்தமாய் பகுகிய மத்திவாரணே ஏகத்துல மே பணஹே எக்கசிய பணஹே அனுபாத்தே பார்லிமேந்துயே ஹெதுவட்ட இந்த அரசாங்கம் வீட்டுக்கு போக வேண்டும் என்பதில் எதிர்கட்சிக்கு வாக்களித்த மக்கள் மட்டுமின்றி அரசாங்கத்தை அமைப்பதற்காக பாடுபட்ட அனைத்து மக்களும் வீதிக்கிறங்கி போராடும் நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வரலாற்றில் ஒரு நாளேனும் வீதிக்கிறங்காத இந்த அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக முன்னின்று உழைத்த ஆசிரியர்கள் வீதிக்கிறங்கும் வகையில் இந்த அரசாங்கம் நடந்து கொண்டுள்ளது. ஆசிரியர்களை பிரச்சனைக்கு உள்ளாக்கிய இந்த அரசாங்கம் அவர்களது சம்பளம் மற்றும் அவர்களது பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு செயற்படாததுடன் முழு கல்வித்துறையையும் பாதிப்படைய செய்துள்ளது. இன்று ஆசிரியர்கள் பாரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகின்றனர். ஆசிரியர் துறைக்கு வந்து வாழ்வை வீணடித்து விட்டோமோ என்று நினைக்கும் அளவுக்கு ஆசிரியர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். ஆசிரியர்கள் என்பவர்கள் மாணவர்களை தங்களது பிள்ளைகளாக நினைத்து சேவையாற்றக்கூடியவர்கள். தற்போதைய நிலையில் தங்களது மாணவர்களின் கல்வி நிலை குறித்து ஆசிரியர்களும் கவலையில் உள்ளனர். இவ்வாறான நிலையில் ஆசிரியர்கள் குறித்து அவதூறாக பேசுபவர்கள் தொடர்பிலும் நினைவூட்ட வேண்டியுள்ளது. ஆசிரியர்களை அவதூறாக பேசியவர் ஆசிரியர் ஒருவரிடம் கல்வி கற்று வந்தவரா என்று கேள்வி கேட்க தோன்றுகிறது. அரசியல்வாதிகளின் செயற்பாடுகளினால் கடற்றொழிலாளர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படுவதாக கிளிநொச்சி கடற்றொழிலாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். அரசியல் இலக்குகளை அடைந்து கொள்ளும் நோக்குடன் அரசியல்வாதிகள் சிலரினால் வெளியிடப்படுகின்ற கருத்துக்கள் கடற்தொழிலாளர்களின் எதிர்காலத்துக்கு தேவையற்ற அசௌகரியங்களை ஏற்படுத்தக்கூடும் என கிளிநொச்சி கடற்தொழிலாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். இன்று கிளிநொச்சி இரணி மாதாநகர் கடற்தொழிலாளர் பொது மண்டபத்தில் இரணிதீவு பிரதேச கடற்தொழில்சார் சங்கங்களின் பிரதிநிதிகளினால் நடாத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் இவ்வாறு கவலை வெளியிடப்பட்டது. இதன்போது வடக்கு மாகாணத்தில் கடலட்டி பணி உருவாக்கும் திட்டம் தொடர்பாக அண்மைக்காலமாக வெளியாகின்ற கருத்துக்கள் தொடர்பாக கடற்தொழிலாளர் சங்கங்களின் பிரதிநிதிகள் கருத்து வெளியிட்டனர். இந்த ஊடக சந்திப்பில் கிராஞ்சி சிறுமுருகன் கடற்தொழிலாளர் சங்கம், வலைப்பாடு கடற்தொழிலாளர் சங்கம், நாச்சிக்குடா புனித ஜாகப்பர் கடற்தொழிலாளர் சங்கம், இரணி மாதாநகர் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்கம் மற்றும் இரணிதீவு கடலட்டி பணி சங்கம் ஆகியவற்றின் நிர்வாகிகள் தமது நிலைமைகள் தொடர்பில் தெளிவுபடுத்தினர். தனியாருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற எங்களோட கடலட்ட பணிகளுக்கான லஞ்சம் கொடுத்து பெற்றுக் கொண்டதான கருத்துகள் வந்துருக்கிறது. ஸ்ரீதரன் எம்பி அவர்களால் முன்வைக்கப்பட்ட அந்த கருத்தை நாங்கள் முற்றாக எதிர்த்து நிற்கின்றோம். எங்களை பற்றியும் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற பணிகளை பற்றியும் கருத்துகள் முன்வைக்கப்படுகிறதை நாங்கள் முற்றாக இருக்கிறோம். 9 ஆண்டு காலமாக பூனேரி பிரதேசத்திலே நாங்கள் இந்த அட்டப்பண்ணை தொழிலை மேற்கொண்டு வருகிறேன். எமது அமைச்சர் அவர்கள் 250 பண்ணைகளுக்கு மேலே அவர் உறுதியை வழங்கியிருக்கிறார். புதுசாக பண்ணைகள் அளக்க வேண்டும் என்று மக்கள் முந்தி அடித்து கொண்டு இருக்கின்ற இந்த வேளையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் அவர்கள் கடற்தொழில் அமைச்சு லஞ்சம் பெற்று அனுமதியை கொடுக்கிறார் என்ற செய்தியும் தவறான கருத்தாகவும் மிகவும் ஒரு ஆதங்கமாகவும் இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் இதற்கேற்ற எதிர்ப்பை காட்டி இந்த கடற்தொழில் அமைச்சுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம். கௌதாரிமுனை உற்பத்தி நிலைய குஞ்சி நிலையத்தை அகற்றுவது என்பது ஒரு மடமைத்தனம். அவர்கள் நினைக்கின்றார்கள் எக்காலம் கொண்டும் இந்த கடற்தொழில் மக்கள் ஒரு வறுமை கோட்டு நிலையில் இருக்கணும், அப்போதுதான் நாங்கள் எங்களது அரசியல் நடத்தலாம் என்ற ஒரு இந்த நோக்கம்தான் அவர்களுக்கு இருக்குது. தவிர மக்களின் பிரதிநிதிகள், தமிழ் மக்களின் பிரதிநிதிகள் என்று சொல்லி சொல்லி எங்களை ஏமாற்றி மக்களையும் ஏமாற்றி வருகின்ற அரசியல் நோக்கமே ஆகும். எங்களுக்கான சில அபிவிருத்திகளையும் முன்னேற்றகரமான வேலை திட்டங்களையும் செய்ய வேண்டிய ஒருவர் இப்படியான ஒரு கருத்தை கூறுவதை வெளியேற்றுக் கொள்ள முடியாது. கடற்தொழில் சமூகத்தை பொறுத்தவரையிலையும் இந்த சிறுதரணையாவின் கருத்தை ஒருவராலும் ஏற்றுக் கொள்ள முடியாது. வடமாகாணத்திலே 300க்கும் மேற்பட்ட பண்ணைகள் தற்போது இயங்கிக் கொண்டு வருகின்றன. ஒவ்வொரு மாவட்டங்களிலும் அந்த அட்டைப்பண்ணை குஞ்சுகள் பெருகும் போதுதான் எங்கள் அடுத்த கட்ட வாழ்வாதாரத்தை நோக்கி செல்லலாம். இந்த அனுமதிகளோடு தான் இந்த பண்ணைகள் நடைபெறுகின்றன. கௌதாரி முனையில் எங்களுக்கு இந்த குஞ்சட்டை பொறிக்க செய்கிற இனப்பெருக்கம் கச்சேரி வந்ததுலேருந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் அங்கே குஞ்செடுத்து எங்களோட ஃபார்முகளுக்கு விட்டு அதிலிருந்து ஒரு சின்ன லாபத்தடையக்கூடிய மாதிரி இருக்குது. 2 வருடங்கள் இந்த பண்ணை செய்யப்படாமல் இருந்த பொழுது எமது கடற்தொழில் அமைச்சர் வந்த பிற்பாடு உடனடியாக இந்த பண்ணைக்குரிய லைசன்ஸுகள் புறப்பட்டு மேலதிக
பண்ணைகள் வழங்கப்பட்டு தற்போது பலனடைந்து வருகின்றார்கள். ஸ்ரீதரன் அவர்கள் இந்த எமது துறையில் வந்து இந்த வசனத்தை உண்ணுவாராக இருந்தால் எமது மக்கள் அவர்களுக்கு தண்டனை பெரிய ஒரு தண்டனையாக தான் இருக்கு. கரையோர மக்கள் எந்த விதமான உழைப்பின்றி கூலிக்கு செய்த காலங்களில் கூட எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு 2 வருடத்தில் இந்த இரணதீவு மக்கள் ஒரு பாரிய ஒரு சிங்கப்பூராக மாற்றக்கூடிய ஒரு பொறுமுறையை எங்கள் மக்கள் கண்டிருக்கின்றார்கள். தமிழ் அரசியல்வாதிகள் யாரை யாரையும் குற்றம் சொல்லாத வண்ணம் எல்லா அரசியல்வாதிகளும் ஒன்றிணைந்து இந்த மக்களுடைய தமிழ் மக்களுடைய பிரச்சனைகள் அல்லாது இலங்கையில் வாழ்கின்ற மீனவ சமூகங்களுடைய வாழ்க்கை முறையை ஒரு நல்ல விதமாக ஒற்றுமையாக சேர்ந்து கொண்டு வர வேண்டும். டெவோன் நீர்வீழ்ச்சியில் விழுந்து காணாமல் போயுள்ள யுவதியை தேடும் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. டெவோன் நீர்வீழ்ச்சியில் விழுந்து காணாமல் போயுள்ள 19 வயது யுவதியை தேடும் பணிகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக நுவரெலியா திம்பிள்ளி பத்தனி போலீசார் தெரிவித்துள்ளனர். பத்தனி டெவோன் நீர்வீழ்ச்சியை தனது 3 நண்பர்களுடன் பார்வையிட சென்றபோது நேற்று மாலை குறித்த யுவதி நீர்வீழ்ச்சியின் உச்சியிலிருந்து கால் தடுமாறி விழுந்து காணாமல் போயுள்ளார். இந்நிலையில் ராணுவத்தினர் மற்றும் கடற்படையினரின் ஒத்துழைப்புடன் மீட்புப் பணிகள் இன்று காலை முதல் இடம்பெற்று வந்த நிலையில் மீட்புப் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இவ்வாறு நீர்வீழ்ச்சியில் இருந்து கீழே விழுந்து காணாமல் போயுள்ள யுவதி லிந்துளை லென் தோமஸ் பகுதியில் வசித்த 19 வயதான மணி பவித்ரா என தெரிய வந்துள்ளது. நீர்வீழ்ச்சியின் அடிப்பகுதியில் பாரிய கற்பாறைகள் உள்ளதாலும் நீர்வீழ்ச்சியில் அதிகளவில் நீர் விழுவதனை கருத்தில் கொண்டு யுவதியை தேடும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரிவினர் குறிப்பிட்டுள்ளனர். நிகழ்வுகளுக்கான பாதுகாப்பு வழிகாட்டல்களை நிகழ்வு முகாமைத்துவ சம்மேளனம் வெளியிட்டுள்ளது. நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யும் போது பின்பற்ற வேண்டிய COVID-19 வைரஸ் தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு ஏதுவான பாதுகாப்பு வழிகாட்டல்களை நிகழ்வு முகாமைத்துவ சம்மேளனம் வெளியிட்டுள்ளது. அதே வழி குறித்த சம்மேளனம் சகல முறைசார் பங்காளர்களையும் இந்த விதிமுறைகளை கடுமையாக பின்பற்றுமாறு கோரிக்கை விடுத்துள்ளது. தொடர்ச்சியாக 14 மாதங்களாக இந்த துறை முடக்கப்பட்டிருந்த நிலையில் பெருமளவு சவால்களை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளது. நிகழ்வு முகாமைத்துவ நிறுவனங்கள், டிஜிட்டல் புத்தாக்கு நிறுவனம் மற்றும் திருமண திட்டமிடும் நிறுவனங்கள் உள்ளிட்ட பல நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையிலேயே செயல்பட்டு வருகின்றது. இந்நிலையில் அண்மையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் குறித்த நிறுவனத்தின் தலைவர் ரொஷான் விஜயரட்ன முடக்கப்பட்டிருந்த தமது துறையை மீள ஆரம்பிக்க அனுமதி அளித்த அரசாங்கத்துக்கு தமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டுள்ளார். அதேவேளை முறையான பாதுகாப்பு மற்றும் சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி இவை முன்னெடுக்கப்படுகின்றமையை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அதன் ஊடாக நிகழ்வுகளில் ஏற்படக்கூடிய கொரோனா வைரஸ் தொற்று பரவலை தடுக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். புத்தளத்தில் கற்றக்க வாகனம் வீடொன்றின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்ததுடன் இருவர் படுகாயமடைந்துள்ளனர். புத்தளம் பழைய மன்னார் வீதி மனாத்தவில்லுவ மங்களபுர பிரதேசத்தில் கெப்ரக வாகனம் ஒன்று வீடொன்றின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் 5 வயது சிறுமி ஒருவர் மரணமானதுடன் இருவர் படுகாயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மனாத்தவில்லுவ போலீசார் தெரிவித்துள்ளார்கள். நேற்று மாலை இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் மனாத்தவில்லுவ பிரதேசத்தைச் சேர்ந்த மெத்சர்னி நவிஷா என்ற சிறுமியே உயிரிழந்தார். 20 வயது இளைஞரும் 32 வயது பெண்ணொருவரும் இந்த சம்பவத்தில் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். கெப்ரக வாகனம் ஒன்று அதிக வேகத்தில் பயணித்து வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியிலிருந்து விலகி சென்று வீடொன்றின் சுவரை இடித்துக்கொண்டு விபத்துக்குள்ளானது. இதன்போது வீட்டின் முற்றத்தில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி உட்பட மூவரும் வாகனத்தில் மோதுண்டு 20 மீட்டர் தூரம் இழுத்து செல்லப்பட்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கெப்ரக வாகனத்தில் சாரதி உட்பட 4 பேர் பயணித்துள்ளார்கள் என்றும் இவர்கள் அனைவரும் மதுபோதையில் இருந்துள்ளமை தெரிய வந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அத்தோடு கெப்ரக வாகனத்திலிருந்து மதுபான போத்தல்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன. விபத்துக்குள்ளானவர்கள் வனாத்து வில்லுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக புத்தளம் ஆதார வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சம்பவத்தோடு தொடர்புடைய கெப்ரக வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வனாத்து வில்லுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். தனிமைப்படுத்தல் விதிகளை மீறியமை தொடர்பில் இன்றும் 245 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெருங்கிய உறவினரின் மரணச் சடங்குகள் மற்றும் வைத்திய சிகிச்சைக்காக உரிய ஆவணங்களை பயன்படுத்தி மாகாணங்களுக்கு இடையில் பயணிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள விசேட காணொளி பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டார். இத்திரி ஆயிட்ட இதிரி தினக்கு பேதி நடுப்பவரையும்ட்ட நியமித்துவத்திபினோம் போலீஸ் விசின் ஏ ஆயிட்ட. இந்த வாரத்தில் அதிக விடுமுறை நாட்கள் காணப்படுவதனால் எதிர்வரும் புதன்கிழமை முதல் விசேட தனிமைப்படுத்தல் கண்காணிப்புகள் முன்னெடுக்கப்படும். தனிமைப்படுத்தல் விதிகளை மீறியமை தொடர்பில் இன்று திங்கட்கிழமை காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலத்திற்குள் 245 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதற்கமைய கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி முதல் இதுவரையில் 5994 பேர் தனிமைப்படுத்தல் விதிகளை மீறியமை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இவை தவிர மேல் மாகாணத்திலிருந்து வெளியேறும் மற்றும் மேல் மாகாணத்திற்குள் வாகனங்கள் பிரவேசிக்கின்ற 14 இடங்களில் 2585 வாகனங்களும் அவற்றில் பயணித்த 3401 நபர்களும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். இதன்போது மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து கட்டுப்பாடுகளை மீறி மேல் மாகாணத்திலிருந்து வெளியேற அல்லது மேல் மாகாணத்திற்குள் பிரவேசிக்க முற்பட்ட 139 வாகனங்களில் பயணித்த 293 நபர்கள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். ஆபசு ஹர்வாயா வாத்திபினோ பலாத் சஞ்சரண சீமா உள்ளங்கனே கர்மின். தற்போதைய அரசாங்கத்தை விரட்டியடிக்க மக்கள் தயாராகிவிட்டனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் திரைமறைவில் நாடகத்தை அரங்கேற்றி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் எம் மரிக்கார் தெரிவித்துள்ளார். இன்று எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன் பிளவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பான விவாதத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டார். கொரோனாவினால் மக்களின் வாழ்வாதாரம் பெரும் சவாலுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் எரிபொருட்களின் விலையை உயர்த்தி எரிசக்தி அமைச்சர் உதய கம்மன் பில மேலும் மக்களை சிக்கலுக்கு உட்படுத்தியுள்ளார். அதற்கு ஆளும் தரப்பு உறுப்பினர்களை எதிர்ப்பை வெளியிட்டுள்ள நிலையில் எரிபொருள் விலையேற்றத்திற்கு தான் காரணமில்லை என்றும் நிதியமைச்சரின் ஆலோசனைக்கு அமைவாகவே எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டதாகவும் அமைச்சர் உதய கம்மன் பில தெரிவித்திருந்தார். அப்படியென்றால் ஆளும் தரப்பு உறுப்பினரான சாகர காரியவசம் உள்ளிட்டவர்கள் நிதியமைச்சராக இருந்த மகிந்த ராஜபக்ஷ மீதா குற்றம் சுமத்துகின்றார்கள்? இதற்காகத்தானா அவரது நிதியமைச்சர் பதவியும் பறிக்கப்பட்டது? இவ்வாறான நாடகங்களை அரங்கேற்றி மக்களை முட்டாளாக்க முற்படக்கூடாது. இந்த அரசாங்கம் எரிபொருள் பீப்பாவின் விலை சர்வதேச ரீதியாக குறைந்த போதும் கூட எரிபொருளின் விலையை குறைக்கவில்லை. அரசாங்கம் திரைமறைவில் ஒரு நாடகத்தையே அரங்கேற்றி வருவதாலேயே நாம் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வந்துள்ளோம். இதனை 3/2 பெரும்பான்மையுடன் அரசாங்க தரப்பினர் தோல்வியடைய செய்தாலும் மக்களிடமிருந்து தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அரசாங்கம் தான் இலங்கை வரலாற்றிலேயே மிகவும் மோசமான அரசாங்கமாக காணப்படுகின்றது. முடிந்தால் நிதியமைச்சராக பொறுப்பேற்றுள்ள பஷில் ராஜபக்ஷ எரிபொருட்களின் விலையேற்றம் தொடர்பாக நாடாளுமன்றில் உரையாற்றுமாறு நான் சவால் விடுக்கின்றேன். தேர்தல் ஒன்று இடம்பெற்றால் இந்த அரசாங்கத்தை விரட்டியடிக்க மக்கள் தயாராக உள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசால் பதியுதீனின் வீட்டில் பணியாற்றிய 14 வயது சிறுமியின் மரணம் தொடர்பாக பலரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் பணியாற்றிய 16 வயது சிறுமியின் மரணம் தொடர்பாக சிறுமியின் தாய், நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் மனைவியின் தந்தை மற்றும் தாய் ஆகியோரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அஜித் ரோஹண தெரிவித்துள்ளார். என்று ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள விசேட காணொளி பதிவில் இவ்வாறு குறிப்பிட்டார். கொழும்பு தகுண லமாஹா காந்தா காரியாட்சியை விசேஷிதுக்கணும் லாபனோ எவ்வகையும் ஈயே தினேதி. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் பணியாற்றிய 16 வயதுடைய சிறுமி தீக்காயங்களுடன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் பலரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளனர். பொருளை போலீசார் கொழும்பு தெற்கு சிறுவர் மற்றும் மகளிர் அலுவலகத்துடன் இணைந்து தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சிறுமியை அழைத்து வந்த நபரிடம் தொடர்ந்தும் வாக்குமூலம் பெறப்படுகின்றது. இந்த சிறுமி டயகம பிரதேசத்திலிருந்து கடந்த வருடம் அழைத்து வரப்பட்டுள்ளார். சிறுமியின் தாய் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீனின் மனைவியின் தந்தை மற்றும் தாய் ஆகியோரிடம் மேலதிக வாக்குமூலம் நேற்று பெறப்பட்டது. பிரேத பரிசோதனை அறிக்கையில் சிறுமி தொடர்பில் பாலியல் பிரவேசம் இடம்பெற்றிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பிலும் விசாரணை நடத்தப்பட வேண்டியுள்ளது. இது தொடர்பாக விஞ்ஞான ரீதியான சாட்சியங்களை கண்டறிந்து ஆய்வுகளை மேற்கொண்டு விசாரணைகள் நடத்தப்பட உள்ளன என குறிப்பிட்டுள்ளார். அமானா ரஹஃபுல் இன்சூரன்ஸ் மக்கள் நலன் செயற்பாட்டை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது. அமானா ரஹஃபுல் இன்சூரன்ஸ் கடந்த ஜூன் மாதத்தில் தொடர்ச்சியாக சமூக பணிகளை மேற்கொண்டு அனைத்து இலங்கையர்களையும் பாதுகாக்கும் நோக்கில் கொரோனா பயண கட்டுப்பாடுகள் மற்றும் அண்மைய வெள்ள அனர்த்தம் ஆகியவற்றினால் மோசமாக பாதிக்கப்பட்ட 500 மேற்பட்ட குடும்பங்களுக்கு இன்சூரன்ஸ் வழங்கியுள்ளது. 2 மருத்துவமனைகளுக்கு மருத்துவ உபகரணங்கள் மற்றும் பொருட்கள் நன்கொடை வழங்கியது. இரத்த தானம் செய்பவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்காக தேசிய இரத்த மாற்று சேவை இலங்கையுடன் கூட்டுச் சேருவதும் வரை முறையே வெள்ளம்பட்டி மற்றும் வட்டலாவ பகுதிகளில் நாளாந்த கூலி தொழிலாளர்கள் மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதியுதவி வழங்குதல் போன்றவற்றை அமானா ட்ரக்ஃபுல் இன்சூரன்ஸ் மேற்கொண்டுள்ளது. இந்த நிலையிலேயே அமானா ட்ரக்ஃபுல் இன்சூரன்ஸ் மக்கள் நலன் செயற்பாட்டை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறது.
ஆகஸ்ட் மாத இறுதியில் பாடசாலைகளை மீள திறக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக கல்வி அமைச்சர் அறிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் சகல பாடசாலைகளினதும் கல்வி மற்றும் கல்விசாரா உத்தியோகர்களுக்கு கோவிட் தடுப்பூசிகளை செலுத்தும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அதன் பின்னர் சுகாதார அமைச்சின் அனுமதியுடன் திட்டமிட்ட அடிப்படையில் எதிர்வரும் ஆகஸ்ட் மாத இறுதியில் பாடசாலைகளை மீள திறக்க தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளை மீள ஆரம்பிக்கும் முகமாக தற்போது ஆசிரியர்களுக்கு கோவிட் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் மேல் மாகாணத்தில் இன்று வரை 97% ஆசிரியர்கள் தடுப்பூசிகளை பெற்றுக் கொண்டுள்ளனர். தென் மாகாணத்தில் 83% மூவா மாகாணத்தில் 68% வடமேல் மாகாணத்தில் 58% வடக்கு மாகாணத்தில் 57% ஆசிரியர்களுக்கும் கோவிட் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன. வடமத்திய மாகாணத்தில் 56% சப்ரகமுவ மாகாணத்தில் 52% மத்திய மாகாணத்தில் 42% கிழக்கு மாகாணத்தில் 27% ஆசிரியர்களுக்கும் மேற்படி கோவிட் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். நெருக்கடி நிலைமைகளுக்கு கடந்த நல்லாட்சி அரசாங்கமே காரணம் என அமைச்சர் ரோஹித அபயகுணவர்தன குற்றம் சாட்டியுள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைகளுக்கு நல்லாட்சி அரசாங்கமே காரணம் என அமைச்சர் ரோஹித அபயகுணவர்தன குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று அமைச்சர் உதயகாமன் பிளவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குற்றம் சாட்டினார். நாம் ஒன்று எதிர்கொள்ளும் நெருக்கடி நிலைமைகளுக்கு கடந்த நல்லாட்சி அரசாங்கமே காரணம். கடந்த 5 ஆண்டுகளில் நாட்டை நாசமாக்கிவிட்டு இன்று மோசமான நாட்டை எமது கைகளில் ஒப்படைத்துள்ளனர். அமைச்சர் கமன் பிளவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணியை சபைக்கு கொண்டு வந்துள்ள எதிர்க்கட்சியினர் பிரேரணியை முறையாக முன்வைக்க தெரியாது தடுமாறுகின்றனர். அனுபவம் மிக்க சிரேஷ்ட உறுப்பினர்கள் இருக்கும் எதிர்க்கட்சியினரால் ஒரு நம்பிக்கையில்லா பிரேரணியை முறையாக முன்வைக்க முடியாதுள்ளது. இதில் ரணில் விக்ரமசிங்க சில திருத்தங்களையும் கொண்டு வருகிறார். இவர்கள் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எமக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணி கொண்டுவரும் இவர்கள் தங்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைக்காது போனது ஏன் என்பதையும் சிந்திக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் தொடர்பில் பேசுவதற்கு ரணில் விக்ரமசிங்கவிற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை என அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருந்த வேளை எதிர்க்கட்சியினரை கைது செய்த போது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமை தொடர்பில் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சுமத்திய அமைச்சர் சரத் வீரசேகர நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் தொடர்பில் பேசுவதற்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த தார்மீக உரிமையும் இல்லை எனவும் குறிப்பிட்டார். நாடாளுமன்றம் இன்று சபாநாயகர் மஹிந்த ஜயபாபேவர்தன தலைமையில் கூடிய போது பிரதான நடவடிக்கைகளை தொடர்ந்து சிறப்பு குற்றொன்றை முன்வைத்து முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உரையாற்றினார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் உரையாற்றி அமைச்சர் சரத் வீரசேகர ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக இருந்து கொண்டு அரசியலமைப்புக்கு முரணான காரியாலயங்களை அமைத்துக் கொண்டிருந்தார். அப்போது எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கைது செய்த போது உறுப்பினர்களின் சிறப்புரிமை தொடர்பில் அவர் கண்டுகொள்ளவே இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமைகள் தொடர்பில் பேசுவதற்கு ரணில் விக்ரமசிங்கவுக்கு எந்த தார்மீக உரிமை இல்லை எனவும் குறிப்பிட்டார். So the thing is this, I think yaata kisima sadaacharaatmaka aithiyak naha mantri unge aithiya gana katha ka makkalidam vari aravidudan moolame naattin kadangalai seluthum mudiyum ena amachar bandulukonavarthana therivithullar. மக்களிடம் வரி அறவிடுவதன் மூலமே நாட்டின் கடன் சுமைகளை செலுத்த முடியும் என தெரிவித்துள்ள அமைச்சர் பாந்துல குணவர்த்தன கடனை செலுத்துவதற்கான நிதியை பிரதமர் வீட்டிலிருந்து எடுத்து வர முடியாது எனவும் குறிப்பிட்டார். நாடாளுமன்றில் இன்று அமைச்சர் உதயகாமன் பிளவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். வெளிநாட்டு கையிருப்பு நெருக்கடி மற்றும் பொருளாதார ரீதியிலான நெருக்கடிகளை நாம் எதிர்கொண்டு வருகின்றோம். இதன்போது மக்களுக்கு சலுகைகள் வழங்குவதென்றாலும் அதனையும் மக்களின் வரிகளிலேயே பெற்றுக் கொடுக்க வேண்டியுள்ளது. 2020 வரிகளின் மூலமாக 1216 பில்லியன் ரூபாய் பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அதே ஆண்டில் அரசுத்துறை ஊழியர்களுக்கு கொடுப்பனவாக 1015 பில்லியன் ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இவ்வாறான நெருக்கடி நிலையிலேயே நாம் உள்ளோம். இதற்கு மேலாக அரசு கடன்களை செலுத்த முடியாது. கடனுக்கான வட்டியை செலுத்த முடியாத நெருக்கடி நிலையிலேயே 2020 எதிர்கொண்டு வருகின்றோம். சர்வதேச கடன்கள், தேசிய கடன்கள், அதற்கான வட்டிகளை செலுத்த பல பில்லியன் ரூபாய் தேவைப்படுகிறது. இவ்வாறு
அவ்வாறான நிலையில் மக்களின் பக்கம் தீர்மானம் எடுக்க முடியாது. இந்த கடன்களுக்கான பணத்தையும் மக்களிடம் இருந்தே அறவிட வேண்டியுள்ளது. மாறாக பிரதமர் வீட்டிலிருந்து கொண்டு வர முடியாது. கொயிட்டானமே மகா அற்புதத் யட்டதே நுகர பெரி கலமனாகரண அவசியதாவியக் சந்தாதமாய். உதய கமன்விலவிற்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவளிக்கும் என கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வினோநோகராதலிங்கம் தெரிவித்துள்ளார். அமைச்சர் உதயக அம்மன்பிளவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆதரவு அளிக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் வினோநோகராதலிங்கம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் அமைச்சர் உதயக அம்மன்பிளவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தில் உரையாற்றிய அவர், பயங்கரவாத தடை சட்டத்தினால் தமிழர்கள் காணாமலாக செய்யப்பட்டதை போல வெகு விரைவில் இந்த அரசாங்கமும் மக்களால் காணாமலாக செய்யப்படும் எனவும் குறிப்பிட்டார். இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்பட்டிருக்கின்றது. எதிர்கட்சியிலே இருக்கின்ற பெரிய கட்சி என்ற ரீதியிலே இந்த மக்கள் மிகவும் இந்த எரிபொருள் விலையேற்றத்தினால் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்ற காரணத்தினால் நாங்கள் ஆதரவு தர கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையிலேதான் என்று இருக்கின்றோம். பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்டு இந்த பாராளுமன்றத்திலே அங்கீகரிக்கப்பட்ட 42வது ஆண்டு நிறைவு நாளாக இருக்கின்றது. 1979 ஜூலை இதே நாள் 19 தேதி வடகிழக்கிலே தெரிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், கல்குடா தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் கே டபிள்யூ தேவநாயகம் மூலமாக அவரை அந்த அரசாங்கம் அன்றைய அரசாங்கம் நீதியமைச்சராக்கி தமிழ் மக்களுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட மிக கொடிய ஒரு பயங்கரமான இந்த பயங்கரவாத தடை சட்டம் இந்த சபையிலே ஒரே நாளிலே இரவோடு இரவாக நிறைவேற்றப்பட்ட இந்த கரிய நாளை நாங்கள் இங்கே நினைவு கூற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடாக எத்தனை 1000 இளைஞர்கள் தமிழ் பேசும் சிறுபான்மையினம் அடக்கி ஒடுக்கப்பட்டது அல்லது கைது செய்யப்பட்டார்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்ப அந்த கொடிய துயர வரலாற்றை கடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே அரசாங்கம் சர்வதேசத்தை திருப்திப்படுத்துவதற்காக இந்த முயற்சியை இன்று செய்து கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை தனியொரு நபருக்கானதல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் என்று இந்த பிரேரணையை எதிர்த்து நிற்கின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. விரைவிலே எங்களுடைய தமிழ் மக்கள், தமிழினம், தமிழ் இளைஞர்கள் கடந்த காலங்களில் எப்படி காணாமல் ஆக்கப்பட்டார்களோ அதே போன்ற ஒரு நிலைமைதான் இன்று இந்த அரசாங்கத்திற்கும் இந்த ஒட்டுமொத்த இந்த நாட்டு மக்களினால் இந்த அரசாங்கம் காணாமல் ஆக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அமைச்சர் கமன்பிலவிற்கு எதிராக இன்று பாராளுமன்ற சுற்றுவட்டத்தில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. எரிபொருள் விலையை உயர்த்திய கவர்மெண்ட் பிளவை வெளியேற்றுவோம் என தெரிவித்து பாராளுமன்ற சுற்றுவட்ட வளாகத்தில் இன்று காலை ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. எரிபொருள் விலையை உயர்த்திய கவர்மெண்ட் பிளவை வெளியேற்றுவோம், நிவாரணத்தை குறைத்து நாட்டிகளுக்கும் ஒடுக்குமுறை அரசாங்கத்தை விரட்டுவோம் என்னும் கருப்பொருளில் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஏற்பாட்டில் குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. பாராளுமன்ற சுற்றுவட்ட வளாகத்தில் நடைபெற்ற இந்த போராட்டத்துக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தலைமை தாங்கியதோடு ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சித் தலைவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். அரசாங்கம் அதிகரித்த எண்ணெய் விலையை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தோர் வலியுறுத்தினர். உயர்தர பரீட்சை நடைபெறும் திகதிகள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புலமைப்பரிசில் பரீட்சை மற்றும் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் நடைபெறும் திகதிகள் தொடர்பான அறிவிப்பு வெளியாகியுள்ளது.
அதன் அடிப்படையில் தரமாய்ந்து புலமைப்பரிசல் பரீட்சை எதிர்வரும் நவம்பர் மாதம் 14 தேதி இடம்பெறும் என கல்வி அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் 15 தேதி முதல் டிசம்பர் மாதம் 15 தேதி வரை நடைபெற உள்ளதாக கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாட் பதிவுதீனின் வீட்டில் பணிபுரிந்த சிறுமி உயிரிழந்த நிலையில் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ரிசாத் பதிவுதீன் இல்லத்தில் வீட்டு பணிப்பெண்ணாக பணிபுரிந்து தீக்காயங்களுக்குள்ளான நிலையில் உயிரிழந்த சிறுமி பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக போலீஸ் பேச்சாளர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். ரிசாத் பதிவுதீனுடைய இல்லத்தில் பணிப்பெண்ணாக பணிபுரிந்து தீக்காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சிறுமி தொடர்பான விசாரணைகளை பொரளி போலீசாருடன் இணைந்து கொழும்பு தெற்கு சிறுவர் மற்றும் மகளிர் பிரிவு முன்னெடுத்து வருகின்றது. சிறுமியை பணிக்கு அழைத்து வந்த நபரிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட உள்ளது. உயிரிழந்த சிறுமியின் தாய் மற்றும் ரிசாத் பதியுதீனுடைய மனைவியின் தந்தை தாய் ஆகியோரிடமும் நேற்று வாக்குமூலம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். அத்தோடு பொதுமக்கள் நெருங்கிய உறவினரின் மரணம் அல்லது மருத்துவ தேவைக்காக மாத்திரம் மாகாணங்களுக்கிடையில் பயணிக்கலாம் என்றும் இதன்போது உரிய ஆவணங்கள் அல்லது இரத்திரணியல் ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து நமது நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.